என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பல வேளைகளில் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. கடினமாக இருக்கும், செய்வதற்கு பலன் இருக்காது, செய்வதற்கு ஞானம் இருக்காது, எப்படி செய்வது என்றும் தெரியாது. அப்படி நீங்கள் திகைத்து நின்ற நேரங்கள் உண்டா? வேதத்தில் இதை போன்ற ஒரு சூழ்நிலைமையில் இஸ்ரவேல் மக்கள் திகைத்து நின்றார்கள். மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது மக்களுக்கு பல நியாயங்கள் விசாரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. மோசே தனி ஒரு மனிதனாய் விசாரித்தார். அப்புறம் சொல்லிவிட்டார், என்னால் இது தனிமையாய் விசாரிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் எனக்கு மிகவும் பிடித்ததாய் இருந்தது. அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1:17. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. இன்னும் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். ஒரு தலைவன் தனக்கு கீழாக இருக்கிற மக்களை பார்த்து, உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் கூட இப்படித்தான், உன்னால் முடிந்ததை நீ செய், உனக்கு கடினமாக இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்களாக செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனாகத்தான் இருக்க முடியும், அப்படித்தானே? ஆனால் நீங்கள் தேவன் அல்லவே, நீங்கள் மனிதன் தானே, மனுஷி தானே. உங்களால் இவ்வளவுதான் முடியும் என்று இருக்கிற இடத்திலே நீங்கள் ஆண்டவருடைய உதவியை சார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எது கடினமாக இருக்கிறதோ என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு எது கடினம்? உங்கள் குடும்பத்தை நடத்த முடியவில்லையா? உங்கள் தொழிலை நடத்த முடியவில்லையா? உங்கள் வேலையில் உங்களுக்கு ஞானம் இல்லாததை போல உணர்ந்ததினால் திகைத்திருக்கிறீர்களா? படிப்பு கடினமாக இருக்கிறதா? வாழ்க்கை கடினமாக இருக்கிறதா? ஊழியம் கடினமாக இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் வாருங்கள். எனக்கு இதெல்லாம் கடினமாக இருக்கிறது ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடினமாக இருக்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வேத வசனத்தின்படி கஷ்டமான காரியங்களை கர்த்தரிடத்தில் கொடுங்கள், மீதியான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள், எங்களால் முடிந்தது கொஞ்சம் தான். நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு எதெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நீர் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த நாளிலே எது தன்னால் முடியாது என்று திகைத்திருக்கிறார்களோ அதிலே உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய விசேஷ உதவியும் ஞானமும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடினமாக இருக்கும் காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு பாரத்தை அவர் மேல் வைத்துவிட்டு நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பமாயிருக்கும். காட் பிளஸ் யூ.